படம் எப்படிக்கா வேற லெவல். நான் எதிரே பார்க்கல, ஃபர்ஸ்ட் டைம் என் கண்ணு கலங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சே எதுக்கடா இவங்களுக்குலாம் போர் சொட்டு கண்ணீர் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். யுவராஜ் சுமார் சொல்லவே வேணாம், வா அப்படி இருந்தது எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாமே வந்து பாருங்கள். பாய். எனக்கெல்லாம் வேற லெவல், எனக்கு சொல்லவே வார்த்தையே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு நான் அவரெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற ஆசையே, பட்டு தமிழ்நாட்டில் வந்ததுனால பார்க்க முடியாத போச்சு. இன்றைக்கி அந்த ஃபீல் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஐயா கண்டிப்பாக திரும்பவும் சார் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு சாரை பற்றி பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். சீக்கிரமாக இன்னொரு படம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஒரு மாசான ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ செம ஹாப்பி. படம் பார்த்த ஃபீல் வந்துட்டு ஃபுல் ஃபீல் இருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு தேட்டரில் வந்துட்டு ஒரு ஃபுல் ஃபீல் சீன் வந்து என்ஜாய் பண்ணேன். எல்லோரும் அந்தளவுக்கு இருந்தது. சிவராஜ்குமார் சார் என்ட்ரி வந்துட்டு எனக்கு அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் இல்லை, பட் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு என்ட்ரி ஒன்று கொடுப்பாரு கிளைமேக்ஸ். அந்த சீனில் ஒரு என்ட்ரி ஒன்று இருக்கும், தன்னை மீறி ஒரு கூஸ் பம்ப்ஸ் இல்லை, கத்தி எழுந்து கற்றுக்கிறதுன்னு கற்றுட்டு அந்தளவுக்கு செம்மையாக இருந்தது. ஆக்சுவலி நான் கனடா படம்னா கேஜிஎஃப் தவிர்த்து வேறு எதுவும் பார்த்ததில்லை. ஸோ அதனால் மோஸ்ட்லி தெரியாது. பட் ஆனால் இந்த சீன் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆக்டர் வந்துட்டு தமிழ் இண்டஸ்ட்ரி கிடைப்பாருன்னு ஒரு நல்ல ஃபீல் இருந்தது. மாஸ் டெய்லாக்லாம் வேண்டாம், நம்ம சொன்னால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பட் படம் அவரோட கேரக்டர் வேஸை பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. கிளைமேக்ஸுக்கு அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் சீன் இருக்கு இல்லையா, அங்கே வேறு லெவலு. சிவராஜ்குமார் நல்லா பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தில். எல்லாமே கதை எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. பார்க்கும் போது நல்லா இருக்குது, சீன் கீன் எல்லாமே நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. என்ட்ரிலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கர்நாடகாலேருந்து இல்லை, எல்லா இடத்துலேருந்தும் ஆல் இண்டியாவிலேருந்து எல்லோரும் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க.